ஸ்போர்ட்ஸ் உடன் யூஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்சைட் அவுட் வித் பிரதீப். இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் நைட் 7:30 இருக்கு. முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து இது ஒரு டூ ஆர் டை மேட்ச். மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப் வாய்ப்பில் நீடிக்கலாம், இல்லைன்னா பெட்டி படுகையை தூக்கி கொண்டு பங்காளிகள் மும்பை இந்தியன்ஸை பின்தொடர வேண்டியதுதான். ஸோ அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு ஆர்சிபிக்கு எதிராக தோற்றுருக்காங்க. ஸோ மொமெண்டம் வந்து சிஎஸ்கேக்கு ஃபேவராக இல்லை. இப்போ வந்து நாலு மேட்ச்சில் நாலுமே ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அண்ட் நாலுமே ஜெயித்தாலும் ரன் ரேட் அடிப்படையில் கடைசியில் எல்லா டீமும் 14 அதில் நல்ல ரன் ரேட்டில் இருந்தால் மட்டுமே தான் போக முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் பாசிபிலிட்டிஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து எந்தெந்த டீமுக்கு என்ன மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குன்னுலாம் நிறையா ஸ்டடிஷியன்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து சிஎஸ்கேக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1% தான் சான்ஸ் இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. 1%க்கு குறைவாக தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த சான்ஸுங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. எது வேணாலும் நடக்கலாம். இப்போ டாப் ஆஃப் தி டேபிளில் பார்த்தா திடீர்னு நம்ம குஜராத் டைட்டன்ஸ் வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் 2 தான் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்டுக்கு வந்துட்டாங்க. இனி மேபி அவங்க 3rd, 4th கூட முடிக்கலாம். எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இன்னமும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2010 14 எடுத்த டீம் 5th பிளேஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ஒரு மேட்ச் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தலாம். ஸோ ஸ்டில் நம்பலாம் சிஎஸ்கேக்கு வந்து இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு. நம்புறதுல ஒன்றும் மோசம் கிடையாது. பட் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மாற்றம் பிராவோ வருவாரா என்னங்கிறது வந்து இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் டெத் பவுலிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. ஏன்னா பிரிட்டோரியஸ் ஸ்டார்ட் பண்ண அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைங்கிற ஒரு விஷயம். லாஸ்ட் மேட்ச்சில் வந்து தீக்ஷணாவை ரொம்ப சூப்பராக தோனி யூஸ் பண்ணியிருந்தார். லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி 19th வந்து பெனல்டிமேட் ஓவரில் ஒரு 3 கழட்டினார். இன்றைக்கும் அதே தீக்ஷணா தான் ரொம்ப கீயாக இருப்பார். ஆனால் அவரை வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக அவரை வந்து பவர் பிளேயில் மெஜாரிட்டி ஆஃப் த அவரோட ஓவர்ஸ் வந்து முன்னாடி மாதிரி அவரோட மெஜாரிட்டி ஆஃப் த ஓவர்ஸ் பவர் பிளேயில் யூஸ் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன் அப்படிங்கிறத வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட அந்த டாப் ஆர்டர் நமக்கே தெரியும். வார்னர் ஒரு வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார். போன மாதிரி சன்ரைசர்ஸை வந்து இருந்த வெறியெல்லாம் தீர்த்துக்கிட்டாரு. போல போலன்னு பொழந்து ரோமன் பவல் ஸ்ட்ரைக்கை மட்டும் மாற்றி கொடுத்துருந்தா நிச்சயமாக செஞ்சுரி அடிச்சிருப்பார். அதே மாதிரி மோஸ்ட் இந்த மேட்ச்சில் நம்மளே ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் தான் இருந்துகிட்ருக்காரு. லாஸ்ட் மேட்ச் விளையாடாத பிருத்திவிஷா திரும்ப வரப்போகிறாரு. ஸோ டெல்லியை பொறுத்தளவுக்கு அவங்க மிடில் ஆர்டர் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த டாப் ஆர்டர் சட சடன் அவுட் பண்ணிட்டா அந்த மிடில் ஆர்டரை வந்து கண்டிப்பாக சோக் பண்ண முடியும். சிஎஸ்கேவோட ஸ்பின் அட்டாக் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அந்த டாப் ஆர்டர் தான் வந்து டெல்லிக்கு ரொம்ப கீயாக இருக்கும். அவங்க வந்து சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. ஒரு நல்ல வின்னிங் மொமெண்டமோடு வந்திருக்காங்க. இந்த லீக்லேயே இந்த சீசன்லேயே வந்து அவங்களோட ரன் ரேட் தான் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ அவங்க வந்து எய்தர் ஒரு பெரிய வின்னு இல்லாட்டி லாஸ் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க சீசன் போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பவர் பிளேயில் வார்னர் பிருத்விஷா அவங்க ரெண்டு பேர்த்தையும் காலி பண்ணிட்டா நிச்சயமாக சிஎஸ்கேக்கு வந்து வெற்றிங்கிறது வந்து வசப்படலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வந்து சிமர்ஜித் சிங் அந்த ஒரு இந்தியன் பவுலரை கொண்டு வந்ததுனால இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, முதல் 4 கம்ப்ளீட்டாக பேசர்ஸ் போயிட்டுருக்காங்க. அண்ட் தீக்ஷணா வந்து பவர் பிளேயில் 1 தான் போட்டுட்ருக்காரு. ஸோ தீக்ஷணாவை தோனி முன்னாடி மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 அவரை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மொயினலியும் முன்னாடியே கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த 2 ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப கீயாக இருப்பாங்க. இந்த ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு போகிறது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக என்னவோ, பட் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் சைக்கலாஜிக்கலாக ஒரு கேம் ப்ளே பண்ண தான் செய்யுது. அதனால் அந்த 2 ஆஃப் ஸ்பின்னர்ஸையும் தோனி பவர் பிளேயில் எவ்வளோ யூஸ் பண்ணுறாருங்கிறதான் ரொம்ப குரூஷியலான விஷயம். என்னென்னா பிரச்சனை என்னென்னா, சிமர்ஜித் சிங்கை 2 2 ஓவருக்கு மேலே யூஸ் பண்ணவும் இல்லை, அவர் வந்து பின்னாடியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மிடில் ஓவர்ஸில் மேபி சிமர்ஜித்தை வந்து 1 ஓவரோ 2 ஓவரோ யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா என்டையர் டீம்லேயுமே தீக்ஷணாவை தவிர்த்து யாருமே விக்கெட் எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ஓரளவுக்கு அந்த விக்கெட் எடுத்துகிட்டு இருக்க ஒரு ஆளை எப்படியாவது பயன்படுத்தி அவங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிராவோவை எப்படி யூஸ் பண்ணாங்களோ, எப்போல்லாம் விக்கெட் வேணுமோ வாசாமி அப்படின்னு, அதே மாதிரி இப்போ தீக்ஷணாவை அந்த ரோலில் யூஸ் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து மொயினில் நல்லா போட்டார், 2 எடுத்தார். அதுவும் தோனியோட விக்கெட்டில் அது ஒரு வேறு லெவல் பால். ஆனால் அதே மாதிரி அது இந்த மேட்சும் கண்டினியூ ஆகாமல் என்னங்கிறது தெரியல. ஏன்னா அவர் முதல்ல வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஆனார், அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டார். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அடுத்து நீ தொடருமா இல்லை திரும்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாராங்கிறது தெரியலை. ஸோ அதே சமயம் மீன்வைல் ஒரு பார்ட் டைமரை வந்து ரொம்ப ஈஸியாக டேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதுவும் 2 பிரித்திஷர் பக்கம் அக்ரெசிவாக ஆடுவார், பார்னரும் எங்காவது ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அவர் ஆரம்பத்திலே இன்னும் வேறு லெவலில் போக ஆரம்பிச்சிருவார். ஸோ அப்படி 2 பிளேயர்ஸ் இருக்கும்போது மொயினலி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக பேங்க் பண்ண முடியாது, டிபெண்ட் பண்ண முடியாது. ஸோ தீக்ஷணா ரொம்ப 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 குரூஷியல். அவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து சிஎஸ்கேவோட வெற்றி வாய்ப்புகளை மாற்றலாம். இன்கேஸ்
அதுவும் இன்னொரு விஷயம், தீக்ஷணாவை ஏன் யூஸ் பண்ணுங்கிறத தாண்டி முகேஷ் சௌத்ரி அண்ட் சிமர்ஜித் சிங் அவங்களோட ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸ் இட் கேன் கோ ஈவன் ஃபார் 50 ரன்ஸ். ஏன்னா அங்கே எகெயின் அந்த 4 ஓவரில் 50 ரன் அடிக்கக்கூடிய ரெண்டு பேட்டர்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ அது வந்து ரொம்ப முகேஷ் சௌத்ரி நல்லாவே போட்டாலும் எகெயின் அந்த இன்கன்சிஸ்டன்சிங்கிறதும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பட் அவருமே ஒரு மேட்ச் ரன் கொடுத்துட்டு அடுத்த மேட்ச் சிக்கெட் எடுத்துடுறாரு. மேபி இந்த மேட்ச்சில் அவரேவும் அந்த நம்ம நான் தீக்ஷணாட்ட அந்த பிரேக் த்ரூ கிடைக்கணும், தீக்ஷணாட்டிருந்து தான் பிரேக் த்ரூ கிடைக்கணும் சொல்கிறத அந்த பிரேக் த்ரூவை முகேஷ் சௌத்ரியாக கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம், பட் இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. யாரும் கொடுப்பாங்கன்னு நம்பி சொல்ல முடியறது இல்லை. ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்குற தீக்ஷணாவை எம்எஸ் தோனி பவர் பிளேயில் அதிகமாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தேன் புனேயில், ஏன்னா அங்கே ரெக்கார்டு அப்படி தான் இருந்துச்சு. பட் இங்கே ஓரளவுக்கு சேசிங் வந்து பெட்டராக இருந்துகிட்டு இருக்கு பிராபோன் ஸ்டேடியத்தை பொறுத்தளவுக்கு. இனிவன் பிராபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 145, 150, 155 தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு பிச்சு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கு. அதனால் சிஎஸ்கே வந்துட்டு இந்த மேட்ச் யூஸ்வலாக எல்லா டீம் மாதிரி சேசிங்குமே போகலாம். பட் அகெயின் இன்கேஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது முன்னாடியே அவங்கள வந்து நெருக்கணும். அப்படி இல்லை அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு அன்கேப்டு பவுலர்ஸை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஸ்டார்ட்டு கிடச்சிரும். ஆனால் அந்த 145, 150 அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பின்னாடியும் வர்றவங்க எல்லாருமே கொடூர ஹிட்டர்ஸாக இருக்காங்க. அண்ட் அங்கே ஸ்டார்டிங்லேயே நான் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு பவர் பிளேயில் அப்படின்னா பின்னாடி இருக்க பண்ட் ரோமன் பவர்லாம் வந்து கேமை வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து சிஎஸ்கே எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பவர் பிளேயில் கேமை வின் பண்ண பார்க்கணும். நடக்குது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.